அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம இதோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th அண்ட் 12th பயாலஜி குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. இதில் வந்து தமிழ் மீடியமும் இருக்குது, ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. நம்ம 12th பொறுத்த வரைக்கும் 11th அண்ட் 12th பயாலஜி நம்ம வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. உடல்நகர் சார் வேறுபாடு, கேம்டக நகல் சார் வேறுபாடு, இதெல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதேமாரி ஒற்றெடுப்பு முறை, இந்த டிட்டிகள் வந்து உற்பத்தி முறை, இதெல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது எந்த டிஸ்ட்ரிக்டான ஆன்சர்ஸ் கீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டான ஆன்சர்ஸ் கீ. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர்ஸ் கீ வந்து நோட் பண்ணி வச்சிங்க. போத் தமிழ் மீடியம் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. 11th இருக்குது, ப்ளஸ் வந்து 12th இருக்கும். இது வந்து 12th கீ ஆன்சர்ஸ் பயோ பாட்னி பயோ சுவாலஜி, அதுலேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கான கீ ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து 12th கீ ஆன்சர்ஸ், இது வந்து தமிழ் மீடியம் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷ் மீடியம், சரிங்களா? நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த நோட் பண்ணி படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 11th பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 11th வந்து தமிழ் மீடியம் இருக்குது, ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தாலும் சரி, ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 2-3 டிஸ்ட்ரிக் வந்து சேமான கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் இதே கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருந்தாலும் அந்த கீ ஆன்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஹாஃப் இயர் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அசைன்மெண்ட் எழுதுறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பண்ணிங்க. இந்த PDF 2 PDF வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இதில் போத் தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, பயோ பாட்னிக்கும் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயோ சுவாலஜிக்கும் இருக்குது. அதனால் 2 PDF லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. இந்த கீ ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்காக கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், அதனால் அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. பெயர் இடத்திற்கான அடிப்படை விதி இதெல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாலே தெரியும். அதனால் பாட்னி பயாலஜி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கனா 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதில் செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.